எல்லோரும் நல்லா இருக்கீங்களாடி தங்கம். சென்ற வகுப்பில் கொடுத்துருந்த ஹோம்ஒர்க் எல்லாம் அருமையாக செஞ்சுருந்தீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கை வை வரை கொடுத்துருந்தேன் பாருங்கள், அந்த படம் வரைகிறது அதை அழகாக வரைஞ்சி எல்லோரும் சூப்பர்னு அனுப்பியிருந்தேன் மிஸ்ஸு. சரிங்களா, இப்போ போன வகுப்பில் என்ன கீ வரிசை பார்த்தோமா, சரி இப்போ இந்த கூ வரிசையை பார்த்துட்டு நாம் என்ன பண்ண போகிறோம், தமிழ் வகுப்புக்கு போக போகிறோம். மெய்யெழுத்துக்கள் பதினெட்டும் ஊங்கிற உயிரெழுத்தோடு இணைந்து உயிர்மை எழுத்துக்களில் கூ வரிசையை உருவாக்க போகுது. பார்ப்போமா, இக்கு கூட்டல் ஊ, கூ. கூ வரிசை கூ, நியூ, சு, நியூ, டு, நு, து, நு, பு, மு, யு, ரு, லு, ஊ, ரு, லு, ரு, நு. இப்போ நாம் தமிழ் வகுப்புக்கு போவோம், வாங்க பாருங்கள். பக்கம் ஏழு, இந்த படத்தை பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள், பூவெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, பூத்து குலுங்கிக்கிட்டு இருக்கு. இங்கே என்ன பண்ணுது, தேனி நிற்கிது, பூவில் தேன் எடுக்கிறதுக்கு வந்திருக்கு. இதில் ஒரு கண்ணுக்குட்டி படுத்து கிடக்கு. மாடு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, புல்லை மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இங்கே கிளியை பாருங்கள், இந்த கிளி என்ன பண்ணுது, பழங்களையெல்லாம் கொத்தி சாப்பிட வந்திருக்கு. இது உயரமான மரம், இந்த மரத்தில் உள்ள பழங்களை சாப்பிட தான் கிளி வந்திருக்கு. சரிங்களா, இப்போ இதை வச்சு தான் அழகு தோட்டம் அப்படிங்கிற ஒரு பாடலை நம்ம பாட போகிறோம். இதை மிஸ்ஸு பாட பாட நீங்களும் என்ன பண்ணணும், பின்னாடியே ஒன் டைம் பாடி பாருங்கள். சரிங்களா, சொல்லுங்கள் பார்ப்போம். தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குழுங்குது, பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது. தோட்டத்திலே வண்ண பூவும் பூத்து குழுங்குது, பார்த்ததுமே சின்ன தேனி பாட்டு பாடுது. பசுமையான புல்லை தேடி மாடும் மேயுது, பக்கத்திலே கன்று குட்டி துள்ளி ஓடுது. பசுமையான புல்லை தேடி மாடு மேயுது, பக்கத்திலே கன்று குட்டி துள்ளி ஓடுது. உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது, பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்க்குது. உயரமான மரத்தினிலே பழமும் தொங்குது, பச்சை கிளி பறந்து வந்து கொத்த பார்க்குது. அழகு தோட்டம் பார்க்கும்போதே நம்மை இழுக்குது, ஆட்டமாடி பாட்டு பாட ஆசை பொங்குது. அழகு தோட்டம் பார்க்கும்போதே நம்மை இழுக்குது, ஆட்டமாடி பாட்டு பாட ஆசை பொங்குது. பக்கம் எட்டு, பயிற்சி. ஓ லி இத்து ஒழித்து பழகுக, ஒழித்து பழகுக. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் எழுத்துக்கூட்டி படித்து கற்றுக்கணும். சரிங்களா, அது படிங்க பார்ப்போம். பூ இத்து பூத்து, இக் கூ ரு இங்குது பூத்து குழுங்குது. பா இட்டு பாட்டு, இப் பாடுது பாட்டு பாடுது. து இல்லி துள்ளி, ஓடுது துள்ளி ஓடுது. மா டு இம் மாடும், மேயுது மேயுது மாடும் மேயுது. பழமு இம் பழமும், தோ இங்குது பழமும் தொங்குது. கோ இத்த இப் கொத்த, பா இர் இக்கூது கொத்த பார்க்குது. ந இம்மை நம்மை, இழு இக்கூது நம்மை இழுக்குது. ஆசை ஆசை போ இங்குது ஆசை பொங்குது. அடுத்தது கீழே உள்ள பயிற்சியை பாருங்கள். படித்தும் எழுதியும் பழகுக. இதை மிஸ்ஸு கொடுத்தா உங்களுக்கு டக்குன்னு ஆன்சரை எழுத்துக்கூட்டி பார்க்காம எழுத தெரியணும். இப்போ பாருங்கள், ஆசை ஆசை, சி இன்ன சின்ன, இத்தேனி தேனி சின்ன தேனி. ப இச்சை பச்சை, இக்கிளி பச்சை கிளி. க இன்று கன்று, இக்கு இட்டி கன்று குட்டி. தோ இட்ட இம் தோட்டம்.
அடுத்து கீழே உள்ள பயிற்சியை பாருங்கள். இது நீங்களாக தான் எழுத போகிறீங்க, சரியா? ப ட இத்தை படத்தை, உ ரிய உரிய, சோ இல் லு ட இன் சொல்லுடன், இணை இக்க இணைக்க, படத்தை உரிய சொல்லுடன் இணைக்க. இங்கே சொல் கொடுத்துட்டாங்க, பக்கத்துலேயே படம்லாம் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை இணைக்க போகிறீங்க, சரியா? ஃபஸ்ட்டு பாருங்கள், ப இச்சை பச்சை, இக்கிளி பச்சை கிளி. இந்த பச்சை கிளி படம் எங்கே இருக்கோ அதை இங்கே இணைக்கணும். அடுத்தது பாருங்கள், வ இன்ன வண்ண, இப்பூ வண்ணப்பூ. வண்ணப்பூ எங்கே இருக்குது அதை பார்த்து இணைங்க. சி இன்ன சின்ன, இத்தேனி சின்னத்தேனி. ப சு இம் பு இல் பசும்புல். உ ய ர மான உயரமான. ம ர இம் உயரமான மரம். இதை அப்படியே படம் எடுத்து ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன், நீங்கள் இதை புக்கில் அப்படியே ஜாயின் பண்ணி எனக்கு அனுப்புனா போதும். அடுத்தது பேசுவோயும் பேசுவோம், வா இங்க வாங்க. அழகு இத்தோ இட்ட இத்தி இல் அழகு தோட்டத்தில். ஏ வை ஏ இல்லா இம் எவையெல்லாம். ஈரு இந்தன இருந்தன. இவங்க இப்போ நம்ம அழகு தோட்டத்தில் பாட்டு பண்ணோம்ல, அதில் என்னென்ன இருந்துச்சுன்னு உங்களை சொல்ல சொல்லியிருக்காங்க. பக்கம் 9 உள்ளது. இது எல்லாமே ஹோம்ஒர்க் தான், சரிங்களா? நான் ஒன் டைம் உங்களுக்கு படித்து காட்டிடுறேன். ஹோம்ஒர்க் பக்கத்தில் கொடுத்துருக்கத ஹோம்ஒர்க் பண்ணி புக்கிலே எழுதி அனுப்புனா போதும், சரியா? இப்போ பாருங்கள், ஊ ந இக்கு உனக்கு, இப்பிடி இத்த பிடித்த, வருணனை வருணனை, இத்தொடரை தொடரை, டிக் குறியிடுக, சரியா? வருணனைனா என்ன? இந்த வருணனைனா ஒருத்தங்களை பற்றி வர்ணித்து சொல்லுவோம்ல, அவ்வளோ அழகாக இருந்தாங்கப்பா, அவ்வளோ சூப்பராக பேசுனாங்கப்பா அப்படின்னு வர்ணித்து சொல்கிறோம்ல, அதுதான் வருணனை, சரிங்களா? இப்போ இதில் பாருங்கள், இந்த கோவை பழம், இது என்ன பேர்? கோவை பழம். இந்த கோவை பழத்தை பாருங்கள், டக்குன்னு உங்களுக்கு எப்படி நினைப்பு வருது? நல்லா சிவந்த பழமாக இருக்குப்பா, இது நல்லா இனிப்பு பழம்ப்பா, பழுத்த பழமாக தெரியுதுப்பா. அப்போ ஒரு பழத்தை வச்சு இது மூணு விதை உனக்கு வர்ணித்து சொல்ல உன்னால் முடியுது, சரியா? இப்போ இதில் இந்த மூணு வர்ணனையில் உனக்கு எது பிடிச்சிருக்கு? இதில் வர்ணனைனா என்ன? இனிப்பு பழம், இனிப்பு பழம், பழுத்த பழம், சிவந்த. இந்த இனிப்பு பழுத்த சிவந்த இதுதான் வர்ணனைங்கிறது. இந்த பழத்தை வச்சு அவங்களா சொல்லியிருக்காங்க பாருங்கள், அதுதான். இப்போ இதில் உனக்கு எது பிடிக்குதோ அதை நீங்கள் டிக் பண்ணி அனுப்புங்க போதும். அடுத்தது பாருங்கள், இது என்னது? நாய்க்குட்டி. இந்த நாய்க்குட்டியை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஏ சின்ன நாய்க்குட்டியாக இருக்குப்பா, கருப்பு நாய்க்குட்டியாக இருக்குப்பா, நல்ல நாய்க்குட்டியாக இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறீங்களா? அதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க, நல்ல நாய்க்குட்டி, சின்ன நாய்க்குட்டி, கருப்பு நாய்க்குட்டி. அப்போ இந்த நல்ல சின்ன கருப்பு இதுதான் என்ன? வர்ணனை தொடர். இதில் உங்கள் மூணுதில் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை இந்த பாக்ஸில் டிக் பண்ணுங்கள், சரியா? இப்போ அடுத்தது பாருங்கள், இது என்னப்பா? நிலா. நிலாவை பார்த்துருக்கீங்களா வானத்தில்? சரி, இந்த நிலா இதில் எப்படி இருக்குது? வட்டமாக இருக்குது, வெள்ளை நிலாவாக இருக்குது, முழு நிலாவாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், வட்ட நிலா, முழு நிலா, வெள்ளை நிலா. அப்போ இந்த வட்டம், முழு, வெள்ளை இதுதான் வர்ணனை தொடர். இந்த மூணு வார்த்தையில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ, மூணு தொடரில் எந்த தொடர் நல்லா இருக்குன்னு நினைக்கிறியோ அதை நீங்கள் டிக் பண்ணுங்கள், சரியா? இப்போ அடுத்தது பாருங்கள், இது என்னப்பா? மயில். இப்போ தான் மயில் அதிகமாக வயல்லாம் நிறையா நிற்கிது, இப்போ போகிற போக்கிலேயே பார்த்துக்கிட்டு போகலாம், சரியா? இப்போ இதில் பாருங்கள், ஆடும் மயில், அழகு மயில், வண்ண மயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆடும், அழகு, வண்ணம் இதெல்லாம் வர்ணனை தொடர். இந்த மூணுதில் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நீங்கள் டிக் பண்ணுங்கள், சரியா? இதுவும் பக்கம் 9 உள்ளது தான். என்ன சொல்லியிருக்காங்க? படத்திற்கு பொருத்தமான வர்ணனை தொடரை எழுதுக. இந்த இதை பாருங்கள், இது என்னது? வண்ணத்து பூச்சி, பட்டாம்பூச்சின்னு சொல்லலாம். அப்போ இந்த வண்ணத்து பூச்சியை பார்த்ததும் உங்களுக்கு எப்படி தோணுது? ஏ அழகான வண்ணத்து பூச்சியாக இருக்குப்பா, நல்ல வண்ண கலரில் இருக்குப்பா, வண்ண வண்ணமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்போ இந்த வர்ணனை தொடரை எழுதி எழுதணும். இந்த பந்தை பாருங்கள், இந்த பந்தை பார்த்ததுமே உங்களுக்கு டக்குன்னு ஆன்சர் நினப்பு வந்துடும்.
அதுக்குள்ளது என்ன, இப்போ உருளையான பந்து, வண்ண வண்ண பந்து அப்படின்னு எழுதலாம். அடுத்து மீன், மீன் எப்படிப்பா இருக்குது, இந்த மீனை பாருங்கள், ஏய் செம அழகான மீனாக இருக்குப்பா, அப்போ அழகு மீன், அது மாதிரி ஆன்சர் எழுதணும். இந்த தக்காளி, அதுக்குள்ள தக்காளி எப்படி இருக்குது, சிவந்த தக்காளி, குண்டு தக்காளி, அது மாதிரி ஆன்சர் எழுதணும். சரிங்களா, எனக்கு எழுதி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. கொடுத்துருக்க ஹோம்ஒர்க்லாம் எப்படி எழுதணும்னு முன்னாடியே சொல்லிட்டேன், அதுபடி எழுதி அனுப்புங்க. வர்ற வகுப்பில் நாம் ஒரு அருமையான ப்ராஜெக்ட் செஞ்சு பார்க்க போகிறோம். சரிங்களா, அது நீங்களே செய்கிறது, மிஸ் ஒன் டைம் செஞ்சு காட்டுறேன், நீங்களும் அது மாதிரி செய்யுங்க. சரிங்களா, ஓகே, பாய்.